ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஜாப் அப்டேட்ஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா? நீங்கள் கூகுள் சர்ச்சில் போய் நியூ கவர்மெண்ட் ஜாப் டாட் xyz டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி சர்ச்சுன்னு கொடுத்தீங்கன்னா நம்ம வெப்சைட்டோடைய லிங்க் ஓப்பன் ஆகும். அந்த லிங்க்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு டெய்லி அப்டேட்ஸ்க்கான ஜாப் அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான வேலைப்பை பற்றி பார்க்க போகிறோம். இந்த சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஃபர்தராக அப்டேட் பண்ணுற ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களை வந்து சேரும். நீங்கள் டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுமா? கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். நம்ம சேனலில் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ், ப்ரைவேட் ஜாப்ஸ், பேங்க் ஜாப்ஸ், இது போல் அனைத்து ஜாப்ஸுமே அப்டேட் பண்ணிக்கோம். ஸோ இந்த ஜாப்க்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட் பாக்ஸ் கொடுத்துருக்கோம், மறக்காமல் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிற ஜாப்க்கான வேகன்சிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5000 மெம்பர்ஸ் கிட்டன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாப் ஆனது எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6th month 3 அன்றைக்கி ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதோட எண்டிங் டேட் பார்த்தீங்கன்னா 6th month 27 அன்றைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ சீக்கிரமாக அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், என்ன டிகிரியாக இருந்தாலும் யார் வேணாலும் அப்ளை பண்ணாலும் சொல்லியிருக்காங்க. ஸ்டார்டிங் சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21K ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் ஆனது ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் மொபைல்லே அப்ளை பண்ணிக்கலாம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 டிஸ்ட்ரிக்ட்ஸ் மேல் அண்ட் ஃபீமேல் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை யார் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாப் ஆனது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆனதுன்னு சொல்லியிருக்காங்க. ஜாப் டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெகுலர் ஜாப்னு சொல்லியிருக்காங்க. ஜாப்க்கான வேகன்சிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5000 மெம்பர்ஸ் கிட்டன்னு சொல்லியிருக்காங்க. ஜாபான லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனிவேர் இன் இந்தியானு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் ஆனது எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6th month 3 அன்னைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ எண்டிங் டேட் என்ன பார்த்தீங்கன்னா 6th month 27 அன்னைக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ சீக்கிரமாக அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. இதில் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் மினிமம் ஏஜ் ஆஃப் 18 மேக்ஸிமம் ஏஜ் ஆஃப் 30 வரைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கம்யூனிட்டி வைஸும் கொடுத்துருப்பாங்க. சேலரி டீட்டெயில்ஸை பொறுத்த வரைக்கும் 21K ஸ்டார்ட் ஆகி 81K வரைக்கும்னு சொல்லியிருக்காங்க பெர் மந்த். ஃபர்தராக எதாவது அப்டேட்ஸ் வேணுமா நீங்கள் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி ஃபார் ஆல் ஃபீமேல் கேட்டகரிஸ்க்கு ஃபீஸே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் ஆல் அதர் கேட்டகரிஸ்க்கு ₹100 பே பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் ஆனது ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் மொபைல்லே அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு ஒரு கேட்டகரிக்கும் குவாலிஃபிகேஷன்ஸ் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிப்பாங்க. நம்ம வெப்சைட்டை ரிட்டர்ன் வர்ஸில் கொடுத்துருக்கோம். ஸோ ப்ராப்பராக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படித்து பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஜாப்லாம் உங்களுக்கு ரேராக தான் வரும், ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.